எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க மாதிரி ஜஸ்ட் ஒன் கிளிக்ல சர்க்கிள் பிளர் எஃபெக்டை நம்மளே ஓனா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த ஒரு எடிட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இப்போ ரீசெண்டாக அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது என்ன அப்ளிகேஷன், இதில் எப்படி நம்ம இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன ஆப்ஷன் எல்லாமே இருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும், அதே மாதிரி இந்த மாதிரி எடிட் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக எடிட் பண்ண முடியும். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் நம்ம அந்த சர்க்கிள் பிளர் எஃபெக்டை நம்மளாக க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதை நமக்கு பிடிச்ச இடத்துல கரெக்டாக செட் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி வீடியோ வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு இதை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது நான் கொடுக்குற அந்த லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையும் நம்ம சேனலில் கொடுக்குற ப்ரீசெட், எக்ஸ்எம்எல் ஃபைல், டெம்ப்ளேட், இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த அப்ளிகேஷனோட பேர் பார்த்திங்க அப்படின்னா வீட்டா அப்படின்றது தான். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் டுட்டோரியல் வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல் டுட்டோரியலாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, மேலே பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி கேலரி ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆரம் மார்க் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அது லோட் ஆகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது லோட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோ வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்கட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கேப்கட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா விபிஎன் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விபிஎனும் கிடையாது. அதே மாதிரி இதில் வாட்டர் மார்க்கும் வராது. அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இல்லையா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீட்டாக வாட்டர் மார்க் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ரெசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹை மேலே வச்சுக்கோங்க, 1080p வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1080p இல்லை அப்படின்னா கடைசியாக என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 720 இருந்தால் கூட அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் சப்போர்ட் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் வராமல் நம்ம ட்ரை பண்ணுறது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகைன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேப்கட் மாதிரியே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இங்கே ஒரு ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டோர் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ பிளர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். இதையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்கட்லேயும் க்ரியேட் பண்ண முடியும். கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்ற ஆப்ஷனில் அதில் பிளர் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளர் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை டச் பண்ணோன்னா இந்த மாதிரி யூஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணால் அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேப்கட் அப்ளிகேஷனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஆட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளர் கிடைக்கும், அதுக்கப்புறமா நார்மல் வீடியோ ஷோ ஆகும், அதோட எண்டு வரைக்குமே இந்த மாதிரி தான் ஷோ ஆகிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த எண்டிலிருந்து வீடியோட எண்டு வரைக்கும் இதை வந்து கொண்டு போய்க்கிறேன். கொண்டு போயிட்டு நமக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல வச்சு கட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த மூமெண்ட் இல்லைன்னா சாங் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளர் வர மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ப்ளர் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணும்போது இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாங் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது இல்லையா,
ஓகே இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த பிளேஸில் செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பிளர் எஃபெக்டை சூஸ் பண்ணி கீழே ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ நீங்கள் பாருங்களேன் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பிளர் வந்து இந்த இடத்துல முடியும். முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சாங் சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் பிளர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடுத்த ஒரு சாங்கோட லைன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை கொண்டு போகணும். இப்போ இந்த இடத்துல இது சேஞ்ச் ஆகுதா அந்த இடத்துல வச்சுட்டு அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் பார்த்தது மாதிரியான ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணி ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டுமே போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃபெக்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த சர்க்கிள் பர் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நானே பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் டுட்டோரியல் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷனில் வேறு என்னென்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உள்ளார ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.